ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ராடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ராடை டோர் கர்டைன்ஸ் போடுறதுக்கும் விண்டோ ஸ்க்ரீன் போடுறதுக்கும் நாம் யூஸ் பண்ணலாம். இந்த ராடோட பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, இதை நாம் செவுத்தில் ஆணி அடிக்காமலேயே யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ராடோட அன்பாக்சிங், அப்புறமா எப்படி இதை யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு சின்ன மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த ராடோட சைஸை பற்றி பார்த்தோன்னா, இது ஒரு 36 இன்ச்சு ராடு. ஆனால் இதை 54 இன்ச்சு வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும் நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ராடை யூஸ் பண்ணுறது ரொம்பவும் ஈஸி. இதை லூஸ் பண்ணோன்னா நம்ம ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணால் லூஸ் ஆகும், கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணால் டைட் ஆகும். முன்னாடியே சொன்னது மாதிரி நாம் இதை 54 இன்ச்சு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ராட் எங்கே வைக்கணுமோ அங்கே ஒரு ராட் சைடை வாலில் அழுத்தி வச்சுட்டு, இன்னொரு சைடை ஆன்டி கிளாக் வைஸை ரொட்டேட் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி டைட்டாக ஃபிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நாம் அந்த ராடை டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி, அந்த ராடில் இருக்க எண்ட் கேப்பை நல்லா ரொட்டேட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் டைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாம் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்க கர்டெயினை அதில் மாட்டலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த கர்டெயின் பட்டன் டைப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம அடிக்கடி ராடு கழட்டாமல் எடுத்து துவச்சி மாட்ட முடியும்.